நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர், அதாவது புதுசாக வரக்கூடியவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கானை தட்டிக்கிட்டு வீடியோவை பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இதே மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மட்டும் சென்ட் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், அது இல்லாமல் இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, பார்ட் 1, பார்ட் 2, இது பார்ட் 3 அப்படிங்கிறதுனால சைக்கோ கில்லர் மற்றும் அமானுஷம் அப்படிங்கிற தேர்ட் பார்ட் வீடியோக்குள்ளே தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. யாராவது இந்த வீடியோ புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஆல்ரெடி இருக்குங்க, அதாவது பிளேலிஸ்டில் இருக்குது, வீடியோஸில் இருக்குது, ஹோம் பேஜ்லேயும் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி அப்படிங்கிறத புரியும். நான் ரொம்ப பலபலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லி நிறுத்தியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் சந்திரபோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு டீமே தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய உயர் அதிகாரிகிட்ட கேட்குறாரு. அதே மாதிரி அந்த உயர் அதிகாரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் ஒரு 20 பேரை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு பகல்ல அனுப்பி வைக்கிறாங்க, அன்னைக்கு நைட்டு தாங்க அமாவாசை. அன்னைக்கு பகல் காலையில இவர் என்ன பண்றாரு, அதாவது சந்திரபோஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு அலர்ட் ஒன்று ரெடி பண்றாரு அப்படின்னு கூட சொல்லுறாங்க. போலீஸ் ஜீப்லேயே வந்து ஒரு அலௌன்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேலே உள்ள பசங்க, அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசு உள்ள இருக்கக்கூடிய பசங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. இளைஞர்கள் யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் அதுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த கையோட என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, ஊர் தலைவரை போய் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இவங்க ஒரு 30 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம், ஒரு 20 மீட்டருக்கு ஒரு ஆளை நிறுத்தினா கூட அந்த இடத்துல இன்னும் 10 பேர் கூட இருந்தால் தாங்க அந்த இடம் வந்து ஃபுல்லப் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அந்த ஊர் தலைவரை போய் பார்க்குறாரு. அப்படி அந்த ஊர் தலைவரை போய் பார்க்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறாருங்க அந்த ஊர் தலைவர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. அதாவது எப்போவுமே அவர் வந்து நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான், மீச தாடி ஒன்றுமே வச்சிருக்க மாட்டார். நான் எப்போவுமே கண்ணில் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாருங்க, அது வந்து எப்போவுமே அவர் கண்ணில் இருக்கும். நைட்டானாலும் பகலானாலும் அவர் போட்டிருப்பாரு. அது அவருக்கு ஏதோ ஒரு கண் நோய் இருக்குது, அதனால தான் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த உள்ளே போகிறாருங்க. அப்படி உள்ளே போகும்போது இவர் ஒத்தைக்கு தாங்க எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கிறது வழக்கம். இவருக்கு ஒரு சின்ன டவுட், என்ன அப்படின்னாக்கி, எல்லா ஊர் தலைவருக்கும் வீட்டுக்கு போனாலும் அவங்களுடைய மகள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடும்பமே இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கிறாரு. இவரை பார்த்த உடனே அவர் கேட்கவும் செய்கிறாருங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லையா, நீங்கள் மட்டும் ஏன் சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஊர் தலைவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு மனைவி ஒரு மகள் இருக்கிறாங்க, 18 வயசு முடிஞ்ச ஒரு மகள் இருக்கிறா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சென்னையில் படிச்சுட்டு இருக்கிறா, அதாவது என்னுடைய மைத்துனர் வீட்டில் நின்று தான் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளைக்கு துணையாக தான் என்னுடைய மனைவி அங்கே இருக்கிறா, நான் மாசத்தில் ஒருக்கா போய் பார்த்துக்கிட்டு வருவேன், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது, அவங்க ஒரு வருஷத்தில் லீவு கிடைக்கும் போது இங்கேயும் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊர் தலைவருடைய இடுப்பில் வந்து இந்த தாயத்து கட்டப்பட்டிருக்குங்க, அது ஒரு வெள்ளி அரணாக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெள்ளி அரணாக்கொடியில் ஒரு 4-5 தாயத்து கிடக்குது. இதையும் பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே கேட்கவும் செய்கிறாரு, என்ன இது நீங்கள் இடுப்பில் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் பேய் பயம் ஜாஸ்திப்பா, அதனால நான் இதெல்லாம் கட்டியிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாளிக்கிறாருன்னு கூட சொல்லலாங்க. அங்கே வந்த விஷயத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த எனக்கு ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் திடகாத்திரமான ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதனால அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நானே உனக்கு ஒரு 10 பேரை அனுப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு 4 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க எல்லாரும், அதாவது ஒரு 40 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அபாண்டன்ட் பிளேஸை சுற்றி ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒவ்வொருத்தராட்டும் நிறுத்தி இருக்கிறாரு. ஏன்னா எங்கே இருந்தனாலும் இந்த கொலைகாரன் உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால இவனை எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சிடணும், அன்னைக்கு அமாவாசை நைட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா நபர்களையும் பகல் நேரத்திலே அங்கே கொண்டு செட் பண்ணிடுறாரு, அதாவது தலைமறைவாட்டு இருக்கவும் வைக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்க இவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய
தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு இருக்குதுங்க. ஒரு சைடு வந்து ரோடு இருக்குது, அந்த ரோட்டு சைடில் வந்து கூடுதல் ஆளை விடாமல் மற்ற இடங்கள் அது ரெண்டு பக்கத்துலேயும் ஆள் விட்டுருக்கிறாரு. இந்த சுடுகாட்டு பக்கம்னு சொல்லலாங்க, ஒரு சைடு வந்து சுடுகாடு இருக்குதுங்க. அந்த சுடுகாட்டு பக்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊர்காரங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கும் ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா, அதனால் அந்த ஊரில் உள்ளவங்க இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி நிறுத்தி வச்சுருக்கும் போது அந்த கூட்டத்தோட கூட்டமாட்டு அந்த ஊர் தலைவரும் இருக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு அந்த இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா, இந்த மாதிரியெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பானா, அந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப பிரமிச்சு போகிறாருன்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊர் தலைவரும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே 20 மீட்டர் இடைவெளி விட்டு தாங்க நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி இருக்குங்க, அதாவது சாயங்கால நேரம் 4:30 இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு வயதான தம்பதியினர் அங்கே ஓடி வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருந்தார்ல, இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்க, அதாவது 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க, இவங்க யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அலாட் பண்ணியிருந்தார் இல்லையா காலையில், அந்த அலாட்டை கேட்டுதாங்க வர்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முந்தின நாளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மகனை வந்து இந்த அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் தாங்க இந்த பையனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பையனுடைய மாமா வீட்டுக்கு. அவருடைய மாமா வீடு வந்து மதுரையில் இருக்குங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு தாங்க இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டுன்னு சொல்லலாங்க. பையன் வந்து கிட்டத்தட்ட மறுநாள் காலையில், அதாவது அந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் அங்கே போய் சேர்ந்துருக்கணுங்க. ஆனால் அந்த பையன் அங்கே போய் சேரலை. இதை அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி செல்போன் மொபைல்ஸ் எல்லாம் இல்லை, லேண்ட்லைன் மொபைல்கள் தான் இருந்துட்டு இருக்குது. அதுலேயும் எஸ்டிடி பூத்துகள் எங்கேயாவது ஒன்று தான் இருக்கும். அப்படி ஒரு எஸ்டிடி பூத்தை பார்த்து தாங்க இவங்களும் கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணி கேட்கும்போது, அதாவது அவங்க மாமா வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த பையன் வந்து அவங்க மாமா வீட்டுக்கே போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட மத்தியான நேரம் தாங்க இவங்களுக்கு தெரியும் வருது. என்ன அப்படின்னா, அந்த பையனுடைய பேர் வந்து சின்னா அப்படின்னு நம்ம வச்சுக்கிடலாங்க. அப்படி அந்த சின்னங்கிற பையன் வந்து இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க கிடைச்ச உடனே இங்கே தேடி வந்துடுறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே சந்திரபோஸை தேடியும் வர்றாங்க. சந்திரபோஸும் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்டு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுறாருங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கான்ஸ்டபிள் முருகேசனை கூப்பிடுறாரு. அவருக்கு கூட இன்னொரு கான்ஸ்டபிளை கூப்பிடுறாரு. இந்த பையனுடைய ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டு நீ அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பவும் செய்கிறாருங்க. அதே நேரத்துக்கு அங்கேருந்து கிளம்பி ரெண்டு பேருமே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த பையனை யாருமே பார்க்கலைங்க. இவங்க அனுப்பின அந்த பஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு போகிறது அடிக்கடி வந்துட்டு போகுதுங்க. அதனால அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர்ட்டையும் கேட்குறாங்க, அவங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டோம் அப்படின்னு வரைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பையன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நேராக பஸ் ஏறலைங்க, வேற எங்கேயோ போயிருக்கிறான் அந்த மாதிரி தான் அந்த டிரைவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பஸ் இறங்கின உடனே இந்த பையன் லெஃப்ட் சைடில் போயிருக்கிறான், ரைட் சைடில் போனால் தாங்க மற்ற பஸ்ஸுகள் ஏற முடியும், ஒருவேளை டீ காப்பி குடிக்கிறதுக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்டு விட்டுருக்காங்க. கான்ஸ்டபிள் முருகேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த டீ கடைகளில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு சம்பவம் அவருக்கு தெரிய வருதுங்க. அந்த ஏற்றம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டீ கடை இருக்குங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டை விட்டு ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டீ கடையில் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த டீ கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, இந்த பையன் நேத்தைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல வந்து, அதாவது அவங்க டீ கடையில் தான் டீ குடித்தான். அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை பெண்ணும் கூட நின்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட் இருப்பாங்க. நல்ல செக்கச்சவன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இல்லை திருநங்கையா அப்படின்னு கூட தெரியலங்க, ஆனால் பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரி தான் இருந்தாங்க. அந்த பெண் கூட தாங்க அந்த பையனும் பேசிக்கிட்டே போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குங்க. இது கிடைச்ச உடனே அங்கே இருந்து முருகேசனும் மற்ற அந்த கான்ஸ்டபிளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாட்டே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சுடுகாட்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த அபார்டன்ட் பிளேஸுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வந்து சேர்ந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இன்ஸ்பெக்டர்கிட்ட அங்கே நடந்த விஷயங்கள், இந்த பையன் இப்படி போன விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து கத்தி அளவும் ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய மகனுடைய நிலைமை என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அளவு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் மகனுக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள் அவனை காப்பாற்றிடுவோம், ஏன்னா அவனை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம், இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்குறோம், அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னா அதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் பண்ண முடியும், அவன் ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி தெரியுது எங்களுக்கு, அதனால அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு பேரை எப்படி அவன் கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த கொலையும் பண்ணுவான், அதுக்கு முன்னால் நாங்கள் அவனை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு வாக்கையும் கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கு நைட்டு கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுறாருங்க நம்மளுடைய இன்ஸ்பெக்டர். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த தீப்பந்தங்கள் வந்து அந்த ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முதல்ல தீப்பந்தங்கள்லாம் கம்பில் சுற்றி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே இந்த தலையில் மாட்டக்கூடிய டார்ச் லைட் இருக்குங்க.
அதையெல்லாம் அவங்க செட் பண்ணிக்கிட்டு அந்த நைட் அங்கேயே காவல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் விட்டு தாங்க ஒவ்வொருத்தராக இருக்கிறாங்க அந்த இடத்தை சுற்றி. ஆனால் அந்த ரோட்டு பக்கத்தில் இருந்து யாருமே இல்லைங்க. அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டியூப் லைட் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ரோடு வந்து கிளியராக தெரியும். அது இல்லாமல் அங்கேருந்து யாராவது நடந்து வந்தால் இங்கேருந்தே பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி செட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லறை நிறைய இருக்குதுங்க. அந்த வீடு மாதிரியெல்லாம் கல்லறை கட்டி வச்சுருக்காங்க. அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தாங்க எல்லாருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறாங்க. அதாவது ஒரு 20 மீட்டர் விட்டு அதையும் அவர் கவனிக்கிறாரு. இந்த தீப்பந்தங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் எதையுமே கொடுத்துறேங்க. இதுலேயும் 1-2 பேர்கிட்ட டார்ச் லைட்லாம் இருக்குதுங்க. எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தாங்க இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பாம்பு பூச்சிகள் கடிச்சு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாருங்க. அப்படியே நைட்டு கிட்டத்தட்ட மணியும் 1:12 நெருங்குதுங்க. அந்த நேரத்துக்கு இவங்க அந்த வீட்டையே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்படி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. அந்த 12:30 அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எப்போவுமே இவங்க அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் ஒரு விளக்கு மாதிரி, அதாவது ஒரு தீ மாதிரி ஒன்று எரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெருப்பு எரியறத பார்க்குறாங்க. நெருப்பு எரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாருங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டை நோக்கி ஓடி வர்றாங்க. எல்லாருமே வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அப்படி உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அங்கே யாருமே இல்லைங்க. சின்னாங்கிற அந்த பையன் வந்து 2 கை இல்லாமல் நெஞ்சு கூடு இருக்கு இல்லையா, அதாவது நெஞ்சு இருக்கு இல்லையா, நெஞ்சை வந்து யாரோ கோடாலியால் வெட்டி கிழிச்சு இந்த இதயத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியுதுங்க. 2 கைகளும் இல்லை, இந்த இதயமும் இல்லை. பையன் வந்து இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாருன்னு கூட சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் லைஃப்பில் சந்திச்சிருக்க மாட்டார் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் காவல் இருந்த பிறகும் எப்படி அந்த கில்லர் உள்ளே வந்தான், எப்படி அந்த பையனை உள்ளே கொண்டு வந்தான், எப்படி அவன் அந்த கொலையை பண்ணுனா, அதுவும் சத்தமே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது சுட சுட இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எல்லாமே தெரியுதுங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுடைய வாசலில் உட்கார்ந்துடுறாருங்க சந்திரபோஸ். மற்ற போலீஸ்காரங்களும் அந்த இடத்த சுற்றி என்னெல்லாமோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியலைங்க. தீப்பந்தத்தோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தலைவரை வந்து காணலைங்க. என்னடா அவர் எங்கடா போனார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் அந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்பெக்டரும் கேட்குறாரு. என்னுடைய தீபந்தத்தை பற்ற வைக்கிறதுக்கு என் கையில் தீப்பெட்டி இல்லை, என் கையில் இருந்த டார்ச் லைட்டு வந்து திடீர்னு எரியாமல் போயிடுச்சு, நான் அந்த கல்லறைக்கிட்ட தான் உட்காந்துருந்தேன், நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க, எனக்கு இந்த காட்டுக்குள்ளே வர முடியாமல் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவரும் சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடனே ஐயோ அந்த சின்னங்கிற பையன் வந்து இறந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதையும் அந்த நபர் வந்து எட்டி பார்க்குறாருங்க. வீட்டுக்கு உள்ளே போகலை. யார் அப்படின்னா ஊர் தலைவர். இதையும் அவர் பார்க்குறாரு, என்ன உள்ளே போய் பார்க்காம எட்டி பார்க்குறாரு அப்படின்னு. இருந்தாலும் அவர் பேய் பயம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படி பெருசாக்காமல் விட்டுறாங்க. அன்னைக்கு விடிய காலையில் வரைக்கும் அங்கே தாங்க இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் தாங்க அங்கே ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வரப்படுது. அந்த ஆம்புலன்ஸில் தாங்க இந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இந்த பாடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தாங்க நம்மளுடைய இன்ஸ்பெக்டரும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. ஒரு வெள்ளி அரணாக்கொடி கிடைக்குதுங்க. அதில் நிறைய தாயத்தும் இருக்குதுங்க. ஆனால் அந்த வெள்ளி அரணாக்கொடி ஏதோ மண்ணிலிருந்து எடுத்த அரணாக்கொடி மாதிரி தாங்க இருக்குதுன்னு கூட சொல்லுங்க. அதையும் எடுத்து அவருடைய பாக்கெட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிட்டுறாருங்க. ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை அந்த ஊர் தலைவர் இடுப்புலையும் அவர் பார்த்தாரு. அதுவும் அவருக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மூத்த அதிகாரிக்கு இந்த தகவலை கொடுக்குறாருங்க. இப்படி ஆகிப்போச்சு, அந்த பையனை கொன்னுட்டான் அந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. உடனே அந்த மூத்த அதிகாரி ரொம்ப கோவப்பட்டு இவரை வந்து ரொம்ப திட்டம் ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது, இதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உன்னால் முடியலையா, அப்புறம் நீ ஏன் இதை பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த திட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே தலை குனிஞ்சு இருக்கிறாருன்னு கூட சொல்லலாங்க. சரி என்னதான் இருந்தாலும் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு அந்த அரணாக்கொடி மட்டும்தாங்க அவருக்கு கிடைச்ச ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு அரணாக்கொடியை வந்து அந்த ஊர் தலைவர் இடுப்புலையும் அவர் பார்த்ததுனால ஒருவேளை இந்த ஊர் தலைவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு வரைக்கும் யோசிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாடியை வந்து போஸ்ட்மார்க்கத்துக்கு கொடுத்துருந்தார் இல்லையா, அது வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் அந்த டாக்டரை பார்த்து உடனே பேசுகிறாருங்க. எனக்கு போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் உடனே கிடச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த நபரும் அந்த போஸ்ட்மார்க்கத்தெல்லாம் முடித்து கிட்டத்தட்ட மத்தியான நேரத்தில் அந்த போஸ்ட்மார்க்கும் ரிப்போர்ட்டையும் கையில் கொடுத்துட்றாருங்க.
அப்படி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கொலையும் அதே நம்பர் தான் பண்ணியிருக்காங்க, வேற யாரும் கிடையாது, நம்மளை எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி தாங்க இந்த கொலையை அந்த ஆள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தாங்க டாக்டரும் எடுத்து சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருந்தும் கிளம்பிடுறாங்க. அருணாக்குடி இவர் கையில இருந்தது இல்லையா, அதாவது இன்ஸ்பெக்டரோட கையில இருந்தது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பகல் நேரத்தில் அந்த அருணாக்குடியோட எங்க வர்றாரு அப்படின்னா, அந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு வர்றாரு. ஊர் தலைவர் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட சொத்து சுகம்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடியவர், ஊருக்கு என்ன வந்தாலும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால அவரெல்லாம் போய் டக்குன்னு போய் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சந்தேக கேஸ்லாம் உள்ள கூட்டிட்டு போக முடியாது, அதுக்கான ஆங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். ஆனால் இது இவங்க கையில வந்து அந்த மாதிரி எந்த எவிடன்ஸ் இல்லை, இந்த ஒன்று தான் இருக்குது, ஆனால் இது அவருடையதானா அப்படிங்கிறதுனே ஒரு சின்ன டவுட் இருக்குதுங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர் தலைவரை பார்த்து வர்றாருங்க. அப்படி ஊர் தலைவரை பார்த்து அவருடைய கேட்டு கிட்ட வரும்போது, அதாவது கேட்டுக்கு பக்கத்துல வந்து புல்லட்டை நிப்பாட்டுறாருங்க. அப்படி புல்லட்டை நிப்பாட்டின உடனே அந்த கேட்டுக்கு உள்ள ஒரு சத்தம் கேட்குதுங்க, அதாவது ஒரு நாய் கத்துற சத்தம். இந்த சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்க்குறாருங்க. அப்படி உள்ளே பார்க்கும்போது இந்த ஊர் தலைவர் வந்து அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, கையில் ஒரு இரும்பு ராடை கையில் வச்சுருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஒரு தடிமனான ஒரு ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராடை எடுத்து ஒரு நாயை அடிச்சிருக்கிறாருங்க. அந்த நாயுடைய மண்டை அடிபட்டு பிளந்து அதனுடைய கண்கள்லாம் வெளியே வந்து அதனுடைய ரத்தம் வந்து அப்படி கொப்பளிய கொப்பளிக்க இவர் ரெண்டு மூணு தடவை அந்த நாயை அடிக்கிறத இவர் கண் கூட பாக்குறாரு. கேட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துடுறாருங்க. சந்திரபோஸ் கேட்கிறாரு, என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி நாயெல்லாம் அடிச்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த நாய் என்ன ரெண்டு மூணு ட்ரிப்பு கடிச்சிருச்சு, இன்னைக்குதான் வசமா மாட்டிச்சுது, இதனாலதான் அடிச்சு கொண்டுட்டேன் அந்த மாதிரி அவர் சொல்லும் போது அவருடைய முகமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுன்னு கூட சொல்றாங்க. ஆனா அவர் கண்ணாடி எப்பவுமே போட்டுட்டு இருக்கிறதுனால அவருடைய கண்களை வந்து சந்திரபோஸால பார்க்கவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஆனா அவருடைய இடுப்புல வெள்ளி அருணாக்கொடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அருணாக்கொடி அவர் இடுப்புலயே இருக்குதுங்க. இதை பார்த்தோன்னா அப்ப இது யாருடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி அந்த போட்டிருந்த அந்த அருணாக்கொடி வந்து அப்படியே இருக்குது தாயத்துகளோட, ஆனா இந்த அருணாக்கொடி கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது, ஆனா அவருக்கு இடுப்புல இருக்கிறது கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்குது. உடனே இவர் இதை காட்டலாமேன்னு சொல்லி தாங்க அந்த இடத்துக்குள்ள வர்றாரு. ஆனா இதை பார்த்த உடனே, அதாவது அவர் வந்து ஆல்ரெடியே சட்டை இல்லாம தான் நிக்கிறாருங்க, இதை பார்த்த உடனே அவர் அதை பற்றி பேசவே இல்லைங்க. அதை அதனால் கூட அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த கேஸை நான் இங்கே எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், இவ்வளவு தூரம் நம்ம நெருங்கின பிறகும் அந்த சைக்கோ கில்லரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெடி அந்த மாந்திரிகனுடைய வேலையாக தான் இது இருக்கும், அந்த மாந்திரிகன் தான் இந்த மாதிரி வந்து எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா நடந்த சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது அந்த நெருப்பு எப்படி அணைஞ்சிது, அந்த ஆள் எப்படி காணாமல் போனால், இந்த பையனுடைய பாடி எப்படி அங்கே இருக்குது, நீங்கள் எல்லாரும் அதாவது நம்ம எல்லாருமே அந்த இடத்துல இருந்தோமே, அதுக்கு பிறகு எப்படி அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாருங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த கருத்து தாங்க பரவப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, மாந்திரீகன் நைட்டில் வந்து ஒவ்வொருத்தனையாக, அதாவது அமாவாசை டைமு பௌர்ணமி டைமில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையாக கொண்டுகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான பேச்சு ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னு கூட சொல்லுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு சந்திரபோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க வீட்டை தாண்டி தாங்க கொஞ்சம் அந்த ஒத்த ஒத்தையாக வீடு இருக்குது அப்படின்னு சொன்னே இல்லையா, ஒரு தீப்பிடிச்ச வீடு அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு துணி வியாபாரியுடைய வீடு. அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த துணி வியாபாரி அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கு முன்னே இருந்து ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்றாருங்க இவர், அதாவது நம்ம சந்திரபோஸ் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தனக்கு நடந்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு சந்திரபோஸும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட நீ வாழ்கிறத விட வாழாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு துணி வியாபாரியும் கேட்குறாருங்க. உன்னுடைய மனைவியை பற்றி இந்த ஊர் தலைவர் வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நீ வேலைக்கு போன பிறகு இந்த பெண் வந்து பல ஆண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கூட நீ எதுக்கடா வாழணும், அதோட வாழாமல் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர், அதாவது துணி வியாபாரி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி அப்படி சொல்லலாம், அவள் யார் தெரியுமா, அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, என் மனைவியை பற்றி உனக்கு என்னத்தை தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி கூப்பாடும் போடுறாருங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு நீ உன் மனைவியை பற்றி சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல அந்த துணி வியாபாரி ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த பெண்ணை வந்து இவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது ஒரு 2 ஆண்டுகள் லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காதுங்க.
அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ண காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ ட்ரிப்பு நான் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த 2 வருட காலங்களில் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு மேலே கை கூட பட்டது கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த பெண் என்கிட்ட பழகிட்டு இருந்தா. அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். என் ஊரை விட்டுக்கிட்டு வந்து நான் இங்கே வந்து இருக்க காரணமே அவளுக்காக தான். அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய அருமை பெருமையெல்லாம் அந்த இடத்துல எடுத்து சொல்றாருங்க அந்த துணி வியாபாரி. இதை கேட்ட உடனே இவருக்கு என்னடா இது, அந்த ஊர் தலைவர் வந்து இப்படி சொன்னாரு, நீ இப்படி சொல்றியப்பா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுறாருங்க. அவர் திரும்ப திரும்ப அதே விஷயத்த தாங்க சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இதையும் மனசுல வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க சந்திரபோஸ். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸை வந்து எங்கிருந்து தொடங்கணும் இனிமேல் அப்படிங்கறது மாதிரி இவருக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லுறாங்க. இந்த திருநங்கை யாரு, அதுக்கு பிறகு இந்த கொலைகள் எப்படி நடக்குது, இந்த திருநங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. என்ன அப்படின்னு ஆரம்ப கட்ட சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, சிவாயுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த நபருக்கு தாங்க அந்த திருநங்கை யார் அப்படிங்கறது தெரியும். அது மட்டும் இல்லாம தியேட்டர் பக்கத்துல இருந்த அந்த ரிக்ஷா காரங்க, அதாவது பிரபு அழைச்சிட்டு போனார் இல்லையா, அந்த நபரும் காத்திருக்கிறாரு. அந்த 3 பேர், அதுக்கு பிறகு இந்த 1 நபர், அதுக்கு பிறகு இந்த டீ கடைக்காரருங்க, அதாவது இப்ப நடந்த சின்னாவை வந்து கூட்டிட்டு போனதை பார்த்தார் இல்லையா, அப்படி அந்த ஒரு டீ கடைக்காரருங்க. இந்த 3 பேர் தாங்க, அதாவது இந்த 3 செட் பேருக்கு மட்டும்தாங்க அந்த திருநங்கை யாருன்னு தெரியும். அல்லாமல் அந்த ஊருக்குள்ள அந்த திருநங்கையை வந்து யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இதை எப்படா நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. சந்திரபோஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் இருந்த இந்த பெண்ணை வந்து எதுக்காக இந்த ஊர் தலைவர் நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு தப்பான பெண் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு நினைக்கிறாருங்க. தனக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த கேஸை வந்து எந்த பக்கம் திருப்பினாலும் அது அந்த திருநங்கையை பார்த்து தாங்க போய் நிற்குது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குடிசை என்ன கண்டிஷனில் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் செய்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, யாரோ தீ வச்சு எரிச்சது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட தெரியல. ஆனால் இதை யார் பண்ணுனா அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே தெரியலன்னு கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஊர் தலைவர் வந்து கொஞ்சம் அகோரமாக நடந்துகிட்டார் இல்லையா, என்ன அப்படின்னா அந்த நாயை அடித்து கொண்டார் இல்லையா, அதே வந்து ஒரு சைக்கோத்தனமாக தாங்க இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த நபர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் அந்த ஊர் தலைவரை தேடி போகிறாருங்க. அப்படி அந்த ஊர் தலைவரை தேடி போகும்போது அந்த ஊர் தலைவரும் அங்கே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவர் எப்போவுமே வந்து அந்த கூலிங் கிளாஸை வந்து கலத்தவே மாட்டாராங்க. ஆள் வந்து நீட் சேவ் பண்ணியிருப்பாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனுஷன் கூட சொல்லுறாங்க. நீட்டாக இருப்பாராங்க, இப்போ அவரை பார்த்தா வெள்ளைன்னு சொல்ல மாட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க, அந்த மாதிரி தாங்க இருப்பார். இப்படி இருக்கிறதுனால யாரும் அவரை பற்றி சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா சந்திரபோஸால் கூட சந்தேகப்பட முடியல. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி அந்த நபரை பார்த்து தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை எதுக்கு இந்த நபர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கும் இவர் வந்து சேர்றாருங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இந்த நபர், அதாவது இந்த முதலாளி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியே வர்றாருங்க. வந்தவர் உங்கள் ஒய்ஃபும் குழந்தைகளும், அதாவது இவருடைய மனைவி பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவரும் சென்னையில் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களே செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸையும் கையில் கொடுக்குறாங்க. நம்மளுடைய சந்திரபோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே எங்கே நின்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. நேராக அந்த இடத்துக்கும், அதாவது அவருடைய ஸ்டேஷனுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்படி ஸ்டேஷனுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய மூத்த அதிகாரிகிட்ட இந்த நபருடைய அந்த மனைவியும் மகளும் இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணி தேடி பார்க்க சொல்கிறாருங்க. அது அப்படியே நிற்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து அந்த ஊர் தலைவரை பார்த்து தாங்க நிற்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னி ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மந்திரவாதி தான் மறுபடியும் திருப்பி வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நினைப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் போன அந்த திருநங்கை யார் அப்படிங்கிறத வந்து இவங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இதில் ஒரு சாலிடான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிடச்சது ஒரு காப்பு, அதுக்கு பிறகு கிடச்சது ஒரு மாலை, அதுக்கு பிறகு கிடச்சது ஒரு வெள்ளி அர்ணா கயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 3 எவிடன்ஸ் இருக்குங்க. அது போக ஒரு 2-3 சிகப்பு துண்டு வளையல்கள் கிடச்சிருக்குங்க. அதில் கொஞ்சம் பிளட்டு இருந்து அது ஒரு பி பாசிட்டிவ், அது ஒரு பெண்ணுடைய பிளட் குரூப், இவ்வளவு தாங்க அதில் தெரியுது. வேற எதுவுமே இவரால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எப்படி அந்த கொலைகாரன் அந்த இடத்துக்குள்ளே வந்தான், எப்படி அந்த பாடி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்தான், அதுவும் அந்த போஸ்ட்மார்க்கம் ரிப்போர்ட் படி என்ன சொல்லுது அப்படின்னா, 12 மணிலேருந்து 12:30 தாங்க அந்த பையனுடைய உயிர் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் கூட அந்த டென்ஷன் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளே இருந்திருக்கிறோம், ஆன பிறகும் இந்த பையனுடைய உயிர் எப்படி போயிடுச்சு
அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாருங்க. ஆனா அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணினாரு. என்ன அப்படின்னா, இந்த ஊர் தலைவர் வந்து இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க அந்த இடத்துக்குள்ளே வந்தாரு. சொன்ன கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய டார்ச் வேலை செய்யல, தனக்கு தீப்பந்தத்தை பத்த வைக்கிறதுக்கு நெருப்பு பெட்டி இல்லை, நான் அதுல கொஞ்சம் அப்படி அசந்து படுத்துட்டேன், அது நீங்கள் போனதை நான் பார்க்கல, திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறீங்க, அதனால நானும் ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிலையும் சொன்னாருங்க. இதையெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிதாங்க இருக்கிறார் சந்திரபோஸ். இருந்தாலும் இவர் எங்கேருந்து அடுத்தது தொடங்கணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. இந்த கேஸில் யார் கொலைகாரன் அப்படின்னே தெரியலைங்க, ரொம்ப கன்ஃபியூஸாக தாங்க இருக்குது. இந்த பாட்டை நான் வந்து இதில் முடிக்கிறேங்க. நம்ம அடுத்த பாட்டு, அதாவது நாலாவது பாட்டில் வந்து இதனுடைய அடுத்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். இது இன்னும் தொடருமா இல்லை அந்த நாலாவது பாட்டோட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. கண்டிப்பாக காத்துருங்க. நன்றி நண்பர்களே.